இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிகாரி எங்க வந்தாங்க கிடில ஒண்ணுமே கேக்கலீங்க. அவி வாட்டு பாறாங்க பாக்குறாங்க. இது அரசாங்கத்துக்கு தர கடச்சு சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது சிக்கல் நாளைக்கு வரும் அப்படின்னா இது இடிக்கிறக்கும் போராட்டம் பண்றக்கும் தயங்க மாட்டோம். கழிவு நீர் மேலாண்மை திட்டம்னு கொண்டு வந்து அது நல்லது பண்றதுக்கு இல்லாம இது கெடுக்குறீங்க. இதுதான் நடக்குதுங்க. திட்டம்ங்கிறது வந்து மக்கள் வாழ்றக்காத வழி சாருக்காக திட்டத்தை வந்து உடனடியாக நிறுத்தணுங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து இது பெரிய அளவில் போராட்டம் எடுப்போம். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அம்மன் நகர் பகுதியில் மழைநீர் ஓடையை ஆக்கிரமித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிக்காக கான்கிரீட் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளதால் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நீர் செல்ல வழி இல்லாமல் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இந்த திட்டம் ஆரம்பித்ததுலேருந்தே யாருக்குமே ஒன்றும் புரியாமல் தான் இருந்தது. அதிகாரிகள்லாம் வந்தாங்க, எங்ககிட்ட எந்த கருத்து கணிப்பையும் எடுத்துக்கல. இதுக்கு முன்னாடி வந்து பள்ள தண்ணி போயிட்டு இருந்தது, சாக்கடை தண்ணி போயிட்டு இருந்தது. அப்போயே வந்து இவங்க வந்து அதை சரி பண்ணுற ஏதோ கழிவு நீர் மேலாண்மை பண்ணுறாங்கிற பேரில் ஏதோ பண்ணுறதாக பண்ணாங்க. எங்களுக்கு திட்டத்தை வந்து முழுமையாக விளக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா குடியிருக்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு விளக்குனா தான் வந்து அது எங்களுக்கு பாதிக்கும் பாதிக்காதங்கிறத நாங்கள் சொல்ல முடியும். கலந்தாயும் பண்ண கிடையாது, யாரும் எதுவும் முறையாகவும் பண்ணலை. இப்போ வந்து என்னங்கிறாங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு எங்கள் கவுன்சிலர் சொன்னார். அதாவது ஓடப்புறம்போக்கில் வந்து பள்ளத்தை தண்ணி போகிறதுல வந்து எந்த ஒரு கட்டடமும் எழுப்பக்கூடாதாம். அந்த தண்ணியை குறுக்க பண்ணுற மாதிரியே எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஊர்லேருந்து எல்லாமே வந்து கழிவு தண்ணி மழை தண்ணி எல்லாமே வந்து அந்த வழியை தான் போகும். அது வந்து ஓடப்புறம்போக்குன்னு சொல்லி அந்த ஊராட்சி ஆகட்டும் நகராட்சி ஆகட்டும் பேரூராட்சி எதாக இருந்தாலும் அந்த புறம்போக்கு வழி அந்த சென்னையில் வந்து மழை வேலை வந்த காரணமே அதுதான். ஏரியிலலாம் வந்து குறுக்கை வந்து கட்டி வீடு கட்டி எல்லாம் பண்ணி தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இப்போ வந்து அதை மாற்றி அமைக்கிற வழி இல்லாமல் சிரமப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இப்போ ஓடப்புறம்போக்கில் அது வாட்டுக்கு தண்ணி போயிட்டு இருந்த இதில் வந்து குறுக்க கட்டி கழிவுநீர் மேலாண்மைங்கிற நல்லது பண்ணுறாங்கிற பேரில் இப்போ வந்து அதுக்கு எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஊருக்குள்ள எல்லாம் இப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு மேலிடத்துலேருந்து நிதி வந்திருக்குது, அதை கட்டுறாங்க ஒரு கண்ட்ரோப்புக்காக கட்டி அது நாளைக்கு இருக்கிறது கூட அவங்களும் வருத்தப்பட கிடையாது. அவங்க கட்டிட்டாங்க, அந்த கட்டணத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோதான். இடிக்கிறத பற்றி அவங்க வருத்தப்படுற மாதிரி எங்களுக்கு தெரில. எங்களுக்கு ஏதாவது சிக்கல் நாளைக்கு வரும் அப்படின்னா இது இடிக்கிறதுக்கும் போராட்டம் பண்ணுறக்கும் தயங்க மாட்டோம். இதில் என்னென்ன பிரச்சனை இது என்ன பிரச்சனைனா தண்ணி தேங்கும், அதிகமாக தண்ணி போகும்போது குடியிருப்பு பகுதிக்குள்ளே தண்ணி போகும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி தேங்கிறதுனால கொசு தொலைகள் அதிகமாக வரும். ஏன்னா இப்போ ஏற்கனவே புது புது காய்ச்சல்லாம் வருதுங்கிறாங்க, இப்போ அதுக்கு என்ன வழி வைக்கிறீங்களா தான் கேட்குறேன். கொசு தொலைனால காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வருதுங்கிறாங்க, இப்போ அந்த காய்ச்சலுக்கு வழி வைக்கிறீங்களா? திட்டம் அதுக்கு வழி வைக்குதா? கழிவு நீர் மேலாண்மை திட்டம்னு கொண்டு வந்து அது நல்லது பண்ணுறதுக்கு இல்லாமல் அது கெடுக்குறீங்க. இதுதான் நடக்குதுங்க. திட்டம்ங்கிறது வந்து மக்கள் வாழ்றக்காத வழியே சாருக்காக இல்லை. நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணணும்? நகராட்சி நிர்வாகம் தண்ணி வந்து முறையாக சரியாக போகிறதுக்கான வழி பண்ணால் போதும். இந்த திட்டத்தினால ஏதாவது சிக்கல் ஏற்படும் தெரிஞ்சால் அதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறதுக்கும் தயங்க மாட்டோம், நாளைக்கு போராட்டம் பண்ணுவோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.